ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஈவா சமையல். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்மள நிறைய பேர் வீட்டில் எலி பெருச்சாளி தொந்தரவு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும், பெருந்தொல்லையாக இருக்குங்க. இந்த மாதிரி எலி பெருச்சாளியை நம்ம வீட்டிலருந்து ஒரே நைட்டில் ஓட ஓட விரட்டுறதுக்கு ஒரு சூப்பரான எஃபெக்டிவான ஹோம் ரெமெடி தான் ரெடி பண்ண போகிறோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலைனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம வீட்டில் எலி வந்துருச்சு அப்படின்னா அது வந்து கிச்சனில் இருக்கிற திங்ஸ் எல்லாம் கடித்து நாசம் பண்ணிவிடுங்க. கிரைண்டர் ஒயர், ஃப்ரிட்ஜு ஒயர், வாஷிங் மிஷின் ஒயர்னு, டிவி ஒயர்னு எல்லா ஒயருமே கடித்து வச்சிடும். அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ட்ரெஸ்ஸையுமே கடித்து வச்சுருங்க. தோட்டத்தில் இருக்கக்கூடிய செடியுமே அது வந்து நாசம் பண்ணிடும். இந்த மாதிரி அட்டகாசம் செய்யும் எலி, அது மட்டும் இல்லாமல் பெருச்சாளி தொந்தரவுக்கும் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணலாங்க. பெருச்சாளியெல்லாம் வந்துருச்சு அப்படின்னா நம்ம வீட்டு தோட்டத்தில் வந்து பெரிய குழியாக வந்து போட்டு வச்சிடும், செடி எல்லாத்தையுமே நாசம் பண்ணிவிடுங்க. அந்த மாதிரி இருக்கிறப்ப எலி பெருச்சாளி தொந்தரவுக்கு ஒரு சூப்பரான ஹோம் ரெமெடி எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. ஒரு பவுல் எடுத்துக்கங்க. இதில் 4 ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். கோதுமை மாவில் செய்யக்கூடிய எல்லா உணவுமே எலிக்கு ரொம்பவே விருப்பமானதுங்க. இப்போ அடுத்ததாக இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. தேங்காய் எண்ணெய் சேர்க்கறதுனால நமக்கு இதோட வாசனை வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா எலி வந்து கண்டிப்பாக இதை வந்து சாப்பிட்ருங்க. தேங்காய் எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறமா அடுத்ததாக நம்ம வந்து இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம சப்பாத்திக்கு மாவு பசைவோம் இல்லையா, அது போல் நம்ம வந்து பசைஞ்சு எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி கையை வச்சு நல்லா பசைஞ்சு எடுத்துக்கலாம். பசைஞ்சு எடுத்து இந்த மாதிரி நல்லா உருட்டி எடுத்துக்கோங்க. உருட்டி எடுத்துட்டு இதை வந்து நம்ம ரெண்டாக பிரித்து எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி ரெண்டாக பிரித்து எடுத்துட்டு இந்த மாதிரி நல்லா உருட்டி எடுத்துக்கோங்க. உருட்டி எடுத்துட்டு ஒரு உருண்டையை நம்ம வந்து தனியாக எடுத்து வச்சிடலாங்க. இது வந்து நம்ம லாஸ்ட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு உருண்டையை மட்டும் எடுத்துக்கலாங்க. இப்போ அடுத்ததான் இந்த மாதிரி ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க. அடுத்ததான் நமக்கு தேவைப்படுறது என்னென்னா, காய்ச்சல் மாத்திரை இருக்கு இல்லையா, அதுதான். நீங்கள் என்ன வச்சுருக்கீங்களோ என்ன காய்ச்சல் மாத்திரைனாலும் நீங்கள் வந்து சேர்த்துக்கலாங்க. இந்த மாதிரி ஒரு மாத்திரை எடுத்துக்கோங்க. எடுத்து சேர்த்துட்டு இந்த மாதிரி ஒரு இடிக்கல் வச்சு நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி நல்லா தட்டி பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா பவுடர் பண்ணி எடுத்துட்டு இந்த மாதிரி கோதுமை மாவு நம்ம உருட்டி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் வந்து சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா பசைஞ்சு எடுத்துக்கலாங்க. நம்ம சேர்த்துருக்கிற அந்த மாத்திரை தூள், மிளகாய்த்தூள் எல்லாமே இந்த மாவு கூட நல்லா கலந்து நல்லா இந்த மாதிரி பசைஞ்சு எடுத்துக்கோங்க. பசைஞ்சு நல்லா உருட்டி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இது போல் நல்லா உருட்டி எடுத்துட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி சின்ன சின்ன பாலாக நம்ம வந்து தனியாக எடுத்து உருட்டி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், நம்ம வந்து உருட்டி எடுத்துட்டோம். எனக்கு வந்து 6 உருண்டை கிடச்சிருக்கு. இப்போ அடுத்ததான் நம்ம வந்து 2 மாவு டிவைட் பண்ணி எடுத்ததில் ஒரு மாவு வந்து தனியாக எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை எடுத்துக்கலாங்க. அதை எடுத்துட்டு நம்ம வந்து இதையுமே இந்த மாதிரி 6 சின்ன உருண்டையாக குட்டி குட்டியாக நம்ம எடுத்து இந்த மாதிரி நல்லா உருட்டி எடுத்துக்கலாம். எலி நம்ம வீட்டுக்குள்ளே அதிகமாக வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா இதனால் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நிறைய இன்ஃபெக்ஷன், வியாதியெலாம் வர்றதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்குங்க. நம்ம கடைகளில் எலி தொந்தரவுக்கு நிறைய மருந்து வாங்கி யூஸ் பண்ணுவோங்க. அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா எலி வந்து அதை சாப்பிட்டுட்டு ஏதாவது ஒரு முடுக்கில் போய் இறந்து போயிடும். அந்த மாதிரி இறந்து போயிடுச்சு அப்படின்னா அது எங்கே இருக்குன்னே நம்மளால் கண்டுபிடிக்கவே முடியாதுங்க. நம்ம வீடு முழுக்க ஒரு மாதிரியான பேடு ஸ்மெல் வந்து அடிச்சுக்கிட்டே இருக்குங்க. அந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே நம்ம வந்து ஈஸியாக நம்ம வந்து ரெமெடி ரெடி பண்ணிடலாங்க. இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வைக்கிறப்ப எலி வந்து செத்து போயிடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சாகாதுங்க. நீ சாகாது, ஆனால் மறுபடியும் உங்கள் வீட்டு பக்கம் வரவே செய்யாதுங்க. இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டு பக்கம் எலி பெருச்சாளி எதுவுமே வராதுங்க. 6 உருண்டை நல்லா உருட்டி எடுத்ததுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு உருண்டை எடுத்து இது போல் கையில் வச்சு நல்லா தட்டி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி தட்டி எடுத்ததுக்கப்புறமா நம்ம வந்து மிளகாய்த்தூளும் மாத்திரை பவுடரும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்திருந்தோம் இல்லையா, அதில் வந்து 1 உருண்டை எடுத்து இதுக்குள்ளே வந்து வச்சிடலாங்க. இந்த மாதிரி தட்டி எடுத்த மாவுக்குள்ளே வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா க்ளோஸ் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு இது போல் நல்லா உருட்டி எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி நல்லா உருட்டி எடுத்து வச்சுருங்க.
நம்ம வந்து இந்த உருண்டையில் வந்து மிளகாய்த்தூள் வந்து சேர்த்துருக்கிறதுனால இதோட வாடைக்கு வந்து பார்த்திங்கன்னா சில எலி வந்து இதை வந்து சாப்பிடாமல் போயிருங்க. அதனால தான் பார்த்திங்கன்னா நம்ம வந்து கோதுமை மாவு கூட தேங்காய் எண்ணெய் சேர்த்து தனியாக உருட்டி வச்சுருந்தோம் இல்லையா, அதுக்குள்ளே வந்து இந்த மாதிரி நம்ம மிளகாய்த்தூள் சேர்த்த உருண்டையை வந்து வச்சு கோட் பண்ணிட்டோம் அப்படின்னா மேலே இருக்கிற அந்த கோதுமை மாவு தேங்காய் எண்ணெயோட வாசனைக்கு கண்டிப்பாக நம்ம வீட்டில் இருக்கிற எல்லா எலியுமே இதை வந்து சாப்பிட்டு போயிருங்க. எலி மட்டும் இல்லாமல் பெருச்சாளியுமே கண்டிப்பாக சாப்பிட்ருங்க. இதை சாப்பிட்றதுனால பெருச்சாளி எலிகளுக்கு செரிமான கோளாறு வந்து ஏற்படுத்துங்க, வயிறு வந்து சரியில்லாமல் போயிடும், எலியோட சீரான நிலையை வந்து குலைக்குங்க, எலிகளுக்கு மயக்கம் வரும். இதை சாப்பிட்றதுனால எலிகளுக்கு வந்து முன்ன இருந்தபடி ஆக்டிவாக இல்லாமல் அது வந்து ஒரு மாதிரி வயிறு சரியில்லாமல் ரொம்ப உடம்பு சரியில்லாமல் போயிடுங்க. பொதுவாகவே எலிகளுக்கு மனுஷங்க மாதிரி தான் ஐக்யூ லெவல் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குங்க. நம்மளை மாதிரியே எலிகளுக்கும் ஞாபக சக்தி ஜாஸ்தியாக இருக்கும். இதனால் பார்த்திங்கன்னா இந்த வீட்டுக்கு போனால் நமக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடும் அப்படிங்கிற சிந்தனை வந்து எலிக்கு வந்துடும். அதனால் பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டு பக்கம் எலி வந்து வரவே செய்யாதுங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். பெருச்சாளிக்குமே நீங்கள் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பெருச்சாளி தொந்தரவும் நம்ம வீட்டு பக்கம் எதுவுமே இருக்காதுங்க, நம்மளும் நிம்மதியாக இருக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், 100% ஒர்க் அவுட் ஆகும். ரொம்பவே எஃபெக்டிவான ரெமெடி இது. இதை வந்து நம்ம வீட்டில் எங்கெல்லாம் எலி வருமோ அங்கெல்லாம் எடுத்து வச்சிடலாங்க. நம்ம வீட்டில் இந்த மாதிரி ஜன்னல்லாம் ஓப்பன் பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னா அந்த ஜன்னல் வழியாக நைட் டைமில் எலி வந்து உள்ளே வருங்க. ஸோ அந்த ஜன்னலுக்கு வெளியே வந்து இந்த மாதிரி ஒரு உருண்டை வந்து போட்டு வச்சுருங்க. இது போல் உங்கள் வீட்டில் எங்கெல்லாம் எலி வருமோ அங்கெல்லாம் நீங்கள் வந்து ஒரு ஒரு உருண்டையாக போட்டு வைக்கலாங்க. அடுத்ததான் நைட் டைமில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அடுப்புக்கு அடியிலலாம் எலி வந்து ஓடிக்கிட்டு இருக்கும். ஸோ இந்த மாதிரி அடுப்புக்கு அடியில், மிக்சிக்கு அடியில், கிரைண்டருக்கு அடியில், ஃப்ரிட்ஜுக்கு அடியில் இதெல்லாம் கூட நீங்கள் வந்து போட்டு வைக்கலாங்க. வாஷிங் மிஷின் கடியிலையும் நீங்கள் வந்து போட்டு வைக்கலாம். அதே போல் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ரூம் இருக்குது பாருங்கள், அதில் இருக்கிற கபோர்டு இருக்குது பாருங்கள், கபோர்டு, பீரோ, அதுக்கு அடியிலலாம் கூட நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு ஒரு உருண்டை போட்டு வைக்கலாங்க. அதே போல் நம்ம வீட்டில் வந்து கார்டனில் இருக்கிற செடி இருக்குது பாருங்கள், அதுக்கு பக்கத்துலேயும் நீங்கள் வந்து போட்டு வைக்கலாம். பெருச்சாளி தொந்தரவு ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா நம்ம வீட்டில் தோட்டத்தில் தான் அதோடய தொந்தரவு வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குங்க. அந்த மாதிரி இருக்கிறப்ப செடியெல்லாம் நாசம் பண்ணிடும். இந்த மாதிரி அந்த செடிக்கு பக்கத்தில் வந்து இந்த போல் நீங்கள் வந்து ஒரு உருண்டை வந்து வச்சு விடலாம். மண்ணிலையும் நீங்கள் வந்து இந்த மாதிரி போட்டு வைக்கலாங்க. போட்டு வைக்கும்போது பெருச்சாளி வந்து கண்டிப்பாக இதை சாப்பிட்றோம். இதை சாப்பிட்ருச்சு அப்படின்னா கண்டிப்பாக அடுத்த டைம்லேருந்து உங்கள் வீட்டு பக்கம் பெருச்சாளி வரவே செய்யாதுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.